வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். சித்தர் சொன்ன அற்புதம், லெஃப்ட் ஹேண்டு நடுவிரலை இப்படி கப் பண்ணு, அவ்வளோதான் சிம்பிள். இது ஒரு நிமிஷம். எப்போ நம்ம அமாவாசை வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் அழகாக இது பண்ணலாம். அதான் அந்த கல்லுக்குள்ளே ஒரு கல் இருக்கும், அந்த கல் தான் அமிர்தம், தேவாமிர்தம், சக்தி ஓட்டம், சக்தி பாதை, பிரபஞ்சம், பிரபஞ்ச ஆற்றல். இதில் வந்து இந்த டெய்லியுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். அப்படிலாம் இல்லை, இது சக்தி பயங்கரம். அதனால் ஜஸ்ட் 27 முறை அமாவாசை, பௌர்ணமி, அதேமாதிரி சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இந்த மாதிரி ஸ்பெஷல் டேயில் பண்ணால் போதுமான விஷயம். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை, சித்தர்கள் சொன்ன அதிசயம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. வாழ்க்கையை அலை போல் திருப்பி போட்டதை, அதாவது சொல்லுவாங்க வாழ்க்கை அலை போல திருப்பி போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை திருப்பி நேர்கோட்டுக்கு கொண்டு வர அற்புதமான ஒரு முத்திரை, சித்தர் சொன்ன அற்புதம், நம்மளுடைய பஞ்ச அச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து சிதறப்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை சிதறப்படும். நம்ம நிறைய பேர்கிட்ட போய் கடன் கேட்டிருக்கலாம், உதவி கேட்டிருக்கலாம், நம்ம வந்து சொந்த பந்தங்களுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், ஒரு அன்புக்கு தேடியிருக்கலாம். இதெல்லாம் ஏன் சில பேர் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு இது கிடைக்கவே மாட்டேங்குது, வந்தாலும் செவத்தில் அடித்த பந்தமே திருப்பி போயிடுது. சில பேர்லாம் வந்து கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அர்த்தம் புரியாது, அதுக்கான விடையும் கிடைக்காது. சித்தர்கள் என்பது சித்தத்தை ஆள்பவர்கள். சித்தம் சித்தம் போக்குன்னு சொல்லுவாங்க. சித்தம் அது குளிர்க்கக்கூடிய அமுதமாய் முத்தம் கொடுக்க வேண்டும். எதுக்குள்ளார, நம்மளோட சக்கரங்களுக்குள்ளார முத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பஞ்ச், ஒரு குட்டி பஞ்ச். இந்த பஞ்சில் ரெண்டு ஒரு சூத்திர ரகசியத்தை சொல்லியிருக்காங்க சித்தர். என்ன அந்த முத்திரை? முத்திரை என்பது நம்மளுடைய எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையான முத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மகா முத்திரை அழகாக முத்தமாக மாற வேண்டும். முத்தம் எப்படி அழகாக அப்படி பஞ்ச் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முத்திரைக்கு அழகாக கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு மெத்தட் இருக்குது, இதுதான் ரகசிய முத்திரைகள் சொல்லியிருக்காங்க. இந்த ரகசியம் என்பது அந்த ரகசியத்தில் ரகம் நிறையா இருக்கிறது, அதான் ரக ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரகத்துக்குள்ளே எதுக்குள்ள ரசம் நம்ம பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் டேஸ்ட் குடிப்பாங்க, நம்ம நிறைய பொருள்லாம் உள்ளே போடுவாங்க, அந்த ரசம், அந்த ரசம் அம்ச ரசமாக மாற வேண்டும். உள்ளுக்குள்ள எப்படி பாதரசம் வேலை செய்கிறதோ அந்த ரசத்தை தான் இன்னைக்கு கட்டிப்பட வைக்க போகிறோம். இது கெட்டிப்பட்டால் வாழ்க்கை கெட்டிப்படும். எதை நினைக்கிறீங்களோ அதை போவோம். அதான் சொன்ன அலை போல் புரட்டி போட்ட வாழ்க்கையை திருப்பி எப்படி போடுவது? நம்ம பழையபடி, நான் சொல்ல, நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், இப்போல்லாம் இல்லை. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் நல்லா பண்ணேன், இப்போ இல்லை. இப்படி பழையதை திருப்பி போடுவதற்கும் நல்ல, அதாவது ஒரு அழகான ஒரு கோயில் சிமந்து போச்சா, அதை திருப்பி எப்படி கட்டுவாங்க? அழகான ஒரு வீடு எப்படி சிதஞ்சு போச்சா, எப்படி திருப்பி கட்டுவாங்க? அது மாதிரி நம்மளுடைய தேக கூட்டுக்குள்ள அழகான ஒரு கோயில் இருக்கும், உள்ளமே கோயில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கோயில் உடைந்து போடும் பொழுது தான் திருப்பி வாழ்க்கை உடைஞ்சு போச்சுன்னு நம்ம மூளையில் போய் உட்காந்துருப்போம். அது எப்படி திருப்பி கொண்டு வருங்கிற ஒரு ரகசிய முத்திரை தான் இப்படி நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டார்ட் அப், நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட், இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அழகாக என்ன பண்ணுறீங்கன்னா, இதை சேர்க்க போகிறீங்க ஒரு பிட், அவ்வளோதான், பிட் முடிஞ்சிச்சு. லெஃப்ட் ஹேண்டு நடுவிரலை இப்படி கப் பண்ணுங்க, அவ்வளோதான் சிம்பிள். இது ஒரு நிமிஷம். எப்போ நம்ம அமாவாசை வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் அழகாக இது பண்ணலாம். அழகாக இது வந்து சில இந்த சேக் சில பேர் அப்படி சேர்த்துருவாங்க, சேர்க்கக்கூடாது, எல்லா விரலும் விரிந்து இருக்க வேண்டும், அப்போ தான் வெறுபட்டு போகும். அப்போ என்ன பண்ணுறீங்க, ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் நடு விரலில் அப்படி கப் பண்ணுங்க. இதுதான் சூத்திர முத்திரை. இதை மட்டும் ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கலாம், திறக்கலாம். இது பண்ணும் பொழுது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுக்குள்ளே போய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாதரசம், பாதரசம் மெர்க்குரி இருக்கு இல்லையா, நம்ம தலையிலையும் இருக்கும் அந்த மெர்க்குரியை இப்போ ரசம் மணியாக மாற்ற வேண்டிய ரகசியம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட் இப்படி வச்சுக்கிறீங்க, ரைட் அப்படி கப் பண்ணிக்கிறீங்க, ஒரு நிமிஷம் கை வலிக்கும், அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை வச்சுக்கோங்க, வேறு வழியில் ஒரு 60 மினிட்ஸ் இப்படி வச்ச பிறகு உங்கள் இரண்டு கையையும், அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்ச பிறகு ரெண்டு கையும் சேர்த்து வச்சு அப்படியே நெத்தியில் வைக்கிறீங்க, அவ்வளோதான். லகடம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எப்படி நம்ம சிங்கிளாக வைக்கிறோம் அந்தமாரி ரெண்டு கையுமே வைக்கணும். எப்படி ரெண்டு கையும் வச்சு நம்ம என்ன சொல்லணும், ஒரு இம் சவுண்டு, இம், அவ்வளோதான், உடலே அதிரும். அப்போது என்னாகும், இதை ஃபஸ்ட்டு வைக்கும் பொழுது ஒரு பட்டன் சுவிட்ச் ஆன் மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கையையும் குவிச்சு நெத்தியில் அப்படி வைக்கிறீங்க, வச்சுட்டு அப்போ மனசு இங்கே இருக்கணும், அதாவது ஓம மைண்டில் வச்சுக்கோங்க, இம்மை சஸ்டெயின் பண்ணுங்கள், அவ்வளோதான். மூலாதாரம் முழு உச்சி முதல் பாதம் வரை அங்கே அப்படி இப்படி எனர்ஜி ஃபார்ம் ஆக அமைக்கும், ஒரு ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய ரசமானது கெட்டிப்படும்.
உரநிலைப்படும். இது கெட்டிப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை நீங்கள் இஷ்டப்பட்டது போல் பழையபடி செட் ஆகிடும். ஏதாவது கடந்து போய் இப்படி கிடக்கக்கூடிய அந்த சுருங்கி போய் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அழகாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கும், கோயிலாக மாறும். அப்போது எவ்வளோ உங்களால் இழுக்க முடியுமோ, எப்போ செய்யலாம், அதான் சொன்னேன் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில் காலையில் குளிச்சுட்டு நீங்கள் அழகாக கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க. உங்களுடைய முதுகு தண்டோடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, சரணாகதியாக வச்சுக்கோங்க. எடுத்தோடனே முதல் தடவையில் எல்லாம் டக்கு டக்குன்னு வந்துடாது. பழக 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 பழக, அதாவது ஒரு பேப்பரில் அழுக்கு படிஞ்சிருச்சு, அந்த பேப்பர் அப்படி உதறனா அந்த தூசி போயிடும் பார்த்தீங்களா. தேகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கானது அப்படி நம்மளை ஒன்று அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்படி தட்டினா அந்த தூசி வெளியில் போகும் இல்லையா, அந்தமாதிரி உடலில் விட்டு அந்த தூசி வெளியில் போகும். தூசி வெளியில் போணுச்சுனாக்கா உடலில் இருக்கக்கூடிய ஊசி ஒன்று ஷார்ப்பாக மேலே ஏறும். அந்த அம்பு அதான் ஊசி சொல்கிறேன். தூசி போயிடும், இந்த ஊசி சர்ன்னு மேலே ஏறி இங்கே இருக்கக்கூடிய ரசத்தை கட்டிப்படுத்தும். அதான் அந்த கல்லுக்குள்ளே ஒரு கல் இருக்கும், அந்த கல் தான் அமிர்தம், தேவாமிர்தம், சக்தி ஓட்டம், சக்தி பாதை, பிரபஞ்சம், பிரபஞ்ச ஆற்றல். இது மாதிரி ஒரு சிம்பிளான மேட்டர் கிடையாது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், கப் பண்ணுறோம், கையை நல்லா விரிச்சியே இருக்கட்டும். அப்போ என்னாகும், நடுவிரல் லெஃப்ட்டு பிரெயின் அடையுது பாயிண்ட்டு, பிட்யூட்டரி பின்னல் ரெண்டு இயக்கும், அதுக்கான சுவிட்ச் இங்கே இருக்குது. அது லைட் அப்படி பிடிச்சிக்கிறீங்க ஒரு நிமிஷம், அது என்னாகும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு விரலில் குவிச்சிக்கிறீங்க, அப்புறம் இங்கே வைக்கிறீங்க. இப்படி 27 முறை செஞ்சால் போதுமான விஷயம். அலை போல் புரட்டி, அதாவது பெரிய ஒரு நல்ல அழகிய நகரம், இந்த சுனாமி வந்து அடித்து புரட்டி போட்டுறது பார்த்திங்களா, அதான் அலை போல் புரட்டி போட்ட உங்கள் வாழ்க்கையை கலைப்பொருளாக மாற்றக்கூடிய ஒரு அம்சாம்சம் சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய முறை. இதில் வந்து இந்த டெய்லியுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர், அப்படிலாம் இல்லை. இது சக்தி பயங்கரம், அதனால் ஜஸ்ட் 27 முறை அமாவாசை பௌர்ணமி அதேமாதிரி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேயில் பண்ணால் போதுமான விஷயம். உங்களுக்கு கலச அம்சம், இங்கே இருக்கக்கூடிய கலா அம்சம் உங்களுடைய வாழ்க்கையை அம்ச கலசமாக மாற்றும். எந்த விதமான இது பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிள். இன்னொரு சிம்பிள், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதை ஆரம்பித்து இதை செஞ்சு முடிச்சிடுறோம். உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இது ஒரு சிம்பிள் முத்திரை. இந்த முத்திரையை வந்து சித்தர்கள் ரகசியமாக வச்சுருந்தாங்க, அரசர்களுக்கு மட்டும் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதப்பட்டு அது சொல்லப்பட்டு இன்றைக்கி ஓலைச்சுவடிகளில் இங்கே இருக்கிறது. அதான் சொன்னேன் இல்லையா, புரட்டி போட்ட அதை திருப்பி போட்ட அழகாக திருப்பி அழகாக ஒரு ஓவியமாக கிழிச்சு போட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக முதலே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கை இது இங்கே நடக்கும். அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை சித்தர்கள் சொன்ன அதிசயம். அதுதான் உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய கருணாஸ்திரம். உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒரு உயிர்ப்புள்ளி உண்டு. அந்த உயிர்ப்புள்ளி உங்களுடைய வாழ்க்கையில் அங்கே கிள்ளி வைத்தது போல் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி பிரபஞ்ச ஆற்றல். இந்த D20 ஏரியா அதுக்குள்ளே ஒரு கல் இருக்குது, அந்த கல் தான் ரசம். ரசம் மணியாக மாறும் பொழுது வாழ்க்கை ஒளியாக மாறும். செய்தி நிலம் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.